السلام عليكم ورحمة الله وبركاته ما ريبتم ما نبي محمد مصطفى صلى الله عليه وسلم أو تدريل إنر إن كنتم في ريب ما نزلنا على بدنا فأتوا بسورة من مثله ودعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين திருமறையின் விளக்கத்தை நாம் நோக்குவோம் நமது அடியார் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது நாம் இறக்கி வைத்த வேதத்தில் நீங்கள் சந்தேகத்திருந்தால் அவர்தம் புறத்திலிருந்தே இதனை கூறுகிறார் என்பதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதை போன்ற ஒரு அத்தியாயத்தையெனும் நீங்கள் கொண்டு வாருங்கள் இதில் அல்லஹாவை தவிர உங்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுடைய விக்கிரகங்களையும் துணைக்கு நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள் இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனம் திருக்குர்வானை திருநபியவர்களை தொகுத்துக் கூறுவதாக மக்கத்து குரஷிகள் நாதர் செல்லாகு வ செல்லம் அவர்கள் மீது குற்றம் சுமத்தினர் இதற்கு பதில் கூறும் விதத்தில்தான் மேற்கண்ட திருவசனம் இறங்கியது மனிதார் மனிதனால் உருவாக்கப்பட்டதை சக ஏனைய மனிதனாலும் உருவாக்க முடியும் இறைவனின் படைப்பையொத்த ஒன்றை மனிதனால் ஒருபோதும் உருவாக்க முடியாது எறும்பையும் மென்மணி பூச்சியையும் மிக பலவீனமான பிராணிகள்தான் அவை மனிதனால் உருவாக்கப்பட்டவை என்று யாரும் கூறுவதில்லை ஆனால் ரொக்கட் செய்மதி அணுகுண்டு விமானம் ஏவுகணை இவையெல்லாம் சக்தி வாய்ந்த உற்பத்திகள் இவை மனிதனின் உற்பத்தி தற்காலத்தில் சக்தி வாய்ந்த பல சாலைகள் மின் உற்பத்தி நிலையங்கள் உருவாக்கப்படுகின்றன அற்பமான எறும்பையும் மின்மினி பூச்சியையும் உருவாக்கும் தொழிற்சாலைகள் எங்கும் காண முடியாது இதையொத்த ஒரு கருத்தைத்தான் அல்லாஹு தாலா இங்கும் கூறுகின்றான் திருக்குர்ஆன் மனிதனால் உருவாக்கப்பட்டதாயின் அதுபோன்ற ஒன்றை நிச்சயமாக மனிதனால் உருவாக்க முடியும் ஆனால் நீங்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு உண்மை என்றால் உங்களைப் போன்ற ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட திருக்குருவானை நீங்களும் உருவாக்கி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுக்கிறான் வெளிப்படையில் பார்க்கின்ற பொழுது இத்திருவசனம் திருக்குருவானையே புகழ்ந்து கூறுவது போன்று தெரிகிறது ஆழ்ந்து நோக்கின் பார்க்கும்போது இது திருக்குருவானின் பெருமையை கூறுகிறது திருக்குருவானின் தந்த பெருமானார் முகமது முஸ்தபா சல்லல்லாஹூ செல்லம் அவர்களின் பெருமையையும் சேர்த்து கூறுகிறது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் இவரிடத்திலும் கால் மடித்து பாடம் படித்தவர்கள் அல்ல இவர்கள் எவருடைய மாணவரும் அல்ல ஆனால் முழு ஆசானாக இந்த உலகத்துக்கு வருகை தந்தார்கள் எந்த ஒரு துணையுமின்றி இறைவனிடமிருந்து ஞானத்தை கற்றார்கள் அதனால் அன்னாரின் ஆசான் அகிலம் படைத்த ரப்பு தாயா ஆவான் அனலம் பெருமானா ரசூலி அக்ரம் செல்லல்லாஹு அலகிவர் செல்லம் அவர்கள் ரப்புல் ஆலமினுடைய ஷீடராக இருக்கிறார்கள் உயர் தரத்திலுள்ள ஆசானிடம் கற்கின்ற ஒருவர் உயர் நதிநுட்பம் உள்ளவராகத்தான் இருப்பார் என்பது அறிந்த உண்மை பேராசிரியர்களிடம் எல்லோரும் கற்பதில்லை நபி அவர்களுக்கு ஓதி கொடுத்தவனும் படித்தவனும் பார உலகத்தை படைத்தவன் அவனிடமிருந்து படைத்தவர் அவனது நேசர் அப்படியாயின் எப்படிப்பட்ட அறிவை ஞானத்தை அவர்கள் கற்றிருப்பார்கள் பெருமானா ரசூலி அக்ரம் செல்லல்லாஹூ அலஹீவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இவராலும் ஆக்க முடியாத அதி அற்புதமான திருக்குர் ஆனை வழங்கி அந்த திருக்குரு கற்றுக் கொடுக்குமாறு கூறி இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான் என்றால் பெருமானா செல்லாஹூ செல்லம் அவருடைய தகுதி எப்படி இருக்கிறது என்பதனை இந்த திருக்குறைய சவால் நமக்கு சொல்லிக்காட்டுகிறது இந்த திருக்குருஆக்கு ஈடாக ஒன்றை உருவாக்குவதில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அனைவரையும் உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களையும் நீங்கள் வழங்குகின்ற உங்களுடைய விக்கிரகங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சவால் விடுக்கிறார் அது போன்ற ஒரு குர்ஆனை என்று சொல்வதில் அது என்பது அது போன்றது என்று சொல்வதில் அது என்பதில் பெருமானாரின் பக்கம் சேர்த்தும் சிலர் முஃபஸின்கள் விளக்கம் சொல்கிறார்கள் இதன்படி அல்லாஹுவின் திருத்தூதரான முகமது முஸ்தபா சல்லாஹூ அலஹிவ செல்லம் அவருடைய திருவாயிலிருந்து மலர்ந்ததை போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் அதாவது முதலில் இவர்களை ஒத்த மகத்துவமிக்க ஒருவரை உங் உலகத்தில் தேடி எடுத்து அவருடைய வாயிலிருந்து இக்குருஆனை போன்ற ஒரு திருக்குரு ஆணை சொல்ல கேளுங்கள் என்றும் அல்லாஹ் இந்த திருவசனத்தில் விளக்கம் சொல்வதாக இருக்கிறது என்று தப்சிர் ஹாசின் தப்சிர் மதாரிக் போன்ற நூல்களிலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இவர் போன்ற மகத்துவமிக்க ஒருவரை ஒரு 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 இவரை போ இவரை போன்ற மகத்துவமிக்க ஒருவரை வானத்திற்கு கீழ் நீங்கள் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியாது இது போன்ற ஒன்றை வேறு ஒரு மனிதனின் நாவிலிருந்து கேட்கவும் உங்களால் முடியாது இதிலிருந்து பெருமானா அசல் அல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் தன்னிகரற்றவர்கள் ஒப்புவமை இல்லாதவர்கள் என்பதனை இந்த திருக்குர்ஆன் பறைசாற்றுகிறது என்னை போன்று உங்களில் எவர் உள்ளார் என்று நபி அவர்களே கூறியும் இருக்கிறார்கள் லஸ்தூக்கி மின்கும் உங்களில் ஒருவரை போன்றும் நான் இல்லை என்று ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறியது முஸ்லிம் ஷரிப்பிலே பதிவாயிருக்கிறது நாம் அனைவரும் முமின் ரசூசல் அல்லாஹு அழகி அவர்கள் ஈமான் நாம் எல்லாம் உண்மை பேசுகிறவர்கள் ரசூசல் அல்லாஹூ அழை செல்லம் அவர்கள் உண்மையானவர்கள் மக்கள் அறிஞர்கள் ஆனால் பெருமானா சல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள்தான் அறிவு ரஹீம் சல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்களுடைய நிலைகள் அன்னாரை தெரிந்து கொள்வதையே அறிவு எனப்படுகிறது எமது சிறுநீர் மலம் அசுத்தம் பெருமானாரில் அனைத்து கழிவுகளும் சுத்தம் பத்துகுல் பாரி சரஹு ஷாமி ரத்துல் முக்தார் என்ற நூலை நாம் பார்த்தால் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாம் எமது தூக்கத்தால் ஒழு முறியும் அன்னாரின் தூக்கத்தால் ஒழு முறியாது நாம் அனைவரும் சொர்க்கம் நரகம் அல்லாஹுவின் சாத் சிவாத் பண்புகள் உட்டவையே கோல்விப்பட்டு ஈமான் கொண்டோம் ஆனால் நம்பியவர்கள் கண்ணால் கண்டு ஈமான் கொண்டார்கள் நமக்கு தினமும் ஐந் ஐந்து வேளை தொழுகைதான் கடமை ஆனால் அன்னாருக்கு தஹஜத் உட்பட ஆறு வேளைகள் கடமை அல்லாஹு தாலா கூறுகிறார் ஒமினல் லை த் தன் லக் இரவில் உமக்கு உபகாரியாக நஃபீலாக குர்ஆனை குர்ஆன் ஆகிய இதனை கொண்டுத்த ஹஜ்ஜத் தொல்வியராக பதினேழு எழுபத்தி ஒன்பது நபியவர்களுக்கு இத்தொழுகை மேலதிகமானதாகும் எல்லோருக்கும் இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து நபி அவர்களுக்கு நான்கு ஜக்காத் அவர்களுக்கு கடமை இல்லை நமக்கு நான்கு மனைவிகளை வைத்துக் கொள்வதற்கு தான் அனுமதி உண்டு ஆனால் நபி அவர்களுக்கு விரும்பியவைகளை வைத்து கொள்ள முடியும் நமது சொத்துக்கள் மரணத்தின் பின் வாரசுகளுக்கு பங்கிடப்படும் ஆனால் நபி அவர்களுக்கு இவ்வாறல்ல நமது மனைவிகளை நமது மரணத்தின் பின் விரும்பியவர்கள் திருமணம் செய்யலாம் ஆனால் நபி அவர்களின் விபாத்தின் பின் அவர்களை எவரும் மணக்க முடியாது வலா தங்கி ஹூ அஸ்வாஜூ மிம்பாதிஹி அபதா அவருக்கு பின் எப்பொழுதுமே அவருடைய மனைவியரை நீங்கள் மனம் செய்து கொள்வது கூடாது முப்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று இவ்வாறான வேற்றுமைகள் நபியர்களுக்கு இடையில் ஏராளம் உண்டு வணக்கத்திலும் நடைமுறையிலும் இவ்வேற்றுமை இருக்கிறது இந்த நிலையில் அன்னார் நம்மை போன்ற மனிதர் என்று எப்படி கூற முடியும் இது பற்றிய மேலதிகமான விளக்கங்களை நபியே நீர் கூறுவீராக நானும் உங்களைப் போன்ற மனிதர்தான் என்ற திருவசனத்தில் நாம் நோக்க முடியும் ஆக மேற்கண்ட திருவசனத்தில் திருக்குரு ஆனை போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று குர்ஆன் ஆன் சவால் விடுகிறது என்றால் பெருமானா ரசூலி அக்கரம் செல்லல்லாகு இவர் செல்லம் அவர்களுக்கு எவராலும் கொண்டு இருக்கிறது குருஆான் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த குர் ஆனை பெருமானா செல்லல்லாகு அழகியவர் செல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் தின்னர் தன்னிகரற்ற எவராலும் முடியாத குர்ஆன் நமக்கு வந்திருக்கிறதென்றால் அதனை விளங்கப்படுத்துகின்ற அந்த ஆசான் எப்படி தன் நிகருள்ளவராக மற்றவருக்கு உள்ளவராக சமனானவராக இருக்க முடியும் என்பதனை குர்ஆனை காட்டி குர்ஆனை தந்தவருடைய சிறப்பை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் குர்ஆனுக்கு என்ன மரியாதை நீங்கள் கொடுக்க வேண்டுமோ அதே போன்று குர்வானை தந்தவருக்கும் நீங்கள் மரியாதை செய்யுங்கள் அறிஞருக்கு மரியாதை செய்யுங்கள் என்றால் அந்த அறிஞர்களில் எல்லோருக்கும் அறிவு போட்டுகின்ற மேலதான ஆசானுக்கு எப்படி நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்ற பாடத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானாசன் அல்லாஹு அழகிவர் செல்லம் உடைய தகுதியினை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் குருவானுடைய கருத்துக்களை மட்டுமல்ல கற்றுத் கற்றுத்தருகிறவர் நீத் தெரியாத எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறவர் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வழங்க முடியாத ஞானம் அவருக்கு மட்டும் வழங்கப்பட்ட ஞானமும் வழங்கப்பட்டவர் என்பதனையும் குர்ஆன் ஆன் நமக்கு சொல்லுகிறது இந்த விசனங்கள் அல்லாஹுக்கும் ரசூலையும் தவிர வேறு யாருக்கும் புரியாது என்றும் குர்ஆன் ஆன் சொல்லி காட்டுகிறது ஆக குர்ஆனில் உள்ள எல்லா விளக்கங்களையும் விளங்குகின்ற தகுதி மக்களுக்கு இல்லை ஆனால் அந்த மாணவிக்கு இருக்கிறது அதனால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாத விடயங்களை அவர் புரிந்து கொள்கின்ற திறன் பெற்ற ஒருவர் என்பதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றும் நமக்கு தெளிவாகவே சொல்லிக் கொடுத்து அவருக்கு முற்றுமாக நீங்கள் பணிந்து நீங்கள் வழிபட்டு நடங்கள் அப்பொழுதுதான் வெற்றிக்குரியவர்களாக மாறுவீர்கள் என்றும் அந்த குர்ஆன் நமக்கு தெளிவாகவே விளக்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறது ஆக மேற்கண்ட திருவசனம் பெருமானாருடைய புகழை சொல்லுகின்ற திருவசனம் என்பதனை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் வாஹரு தவானா ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து